ஹாய், மண்டே என்ன லன்ச் பாக்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஸோ தயிர் சாதமும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தான். ஆனால் இந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த சீசனில் கோல்டு காஃபி எல்லாமே நம்மளுக்கு கிஃப்டாகவே வந்துடும் பசங்களுக்கு, அது ஸ்கூல் போனால் இன்னும் வந்துடும். ஸோ இன்றைக்கி அவனுக்கு லன்ச் வந்து தயிர் சாதமும் வெண்டைக்காய் ஃப்ரையும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தயிர் சாதமும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் வந்து நெய் போட்டுட்டு நெய் நல்லா காஞ்சணும். ஸோ நெய் நல்லாவே இம்யூனிட்டி பூஸ்டர் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. கடுகு ஜீரகம் கன்ஃபார்மாக போடணும். காஞ்ச மிளகாய் இஞ்சி கொஞ்சமாக இஞ்சி கண்டிப்பாக துருவி போடுங்க. ஸோ ரொம்பவே அதுலேயும் இம்யூனிட்டி பூஸ்டர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையாவே இருக்குது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப் தயிருக்கு வந்து ஒரு கப் பால் அளவுக்கு சேர்த்து நம்ம தால் சதியும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு சாப்பாடு நல்லா சூடான சாதத்தில் இதில் போட்டு எடுத்துருமோ ஒன்று சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு காஃபு கோல்டு அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட்டில் இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்தா தனியாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுங்க. கொஞ்சமாக கேரட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் மாதுளப்பழம் சேர்த்துக்கும். ஸோ மாதுளப்பழமும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக கொடுங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். ஸோ கோல்டு காஃபு கண்டிப்பாக வராது.